சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிகம் பேருக்கு வேலைவாய்ப்பு தரும் மாநிலங்களில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. கொரோனா காலகட்டத்திலும் தமிழகத்தில் புதிதாக 232,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் புதிய முறையின் கீழ் பதிவு செய்துள்ளன. அது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கார்பரேட் நிறுவனங்களின் அபரிமித வளர்ச்சியை பற்றி நாம் இன்றைக்கு வியந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் நாம் வியந்து பேசினாலும் இந்திய பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு தொழில் நிறுவனங்களோடு ஒப்பிடுகையில் கார்பரேட் நிறுவனங்களின் பங்களிப்பு என்பது மிகவும் குறைவானதுதான். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறு சிறு தொழில் நிறுவனங்களின் ஏற்றுமதி பங்களிப்பு 48% உள்ளது. இந்த தொழில் நிறுவனங்கள் தான் ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருகிறது. அதுவும் தமிழ்நாட்டில் சுமார் 22,69,000 பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் 145,000 பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குகின்றன. கடந்த ஜூலை மாதம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் உதயம் பதிவுக்கான புதிய ஆன்லைன் முறை காலம் மற்றும் தொழில்நுட்பத்தை கடந்து நிற்கும் என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த புதிய முறை வாயிலாக நிறுவனங்கள் பதிவு செய்து வருகின்றன. ஜூலை 1 முதல் பிப்ரவரி 8 வரை நாடு முழுவதும் 21,25,844 புதிய நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளன. 496,204 புதிய நிறுவனங்களுடன் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்திலும் 232,275 புதிய நிறுவனங்களுடன் தமிழ்நாடு 2 இடத்திலும் உள்ளது. கடந்த 5.5 ஆண்டுகளாக இந்த 2 மாநிலங்களிலும் அதிக அளவிலான சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளன. தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் பதிவு செய்ததற்கு உதயம் பதிவு முறையின் முழுக்க முழுக்க எளிமையான வசதியே காரணம். கடந்த ஆண்டு கொரோனா தொற்றால் வீழ்ச்சியடைந்த தொழில் நிறுவனங்களின் பொருளாதார மீட்புக்காக குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு பிணையின்றி 3,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன், நலிவடைந்த நிலையில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 20,000 கோடி ரூபாய் கடன் உதவி, நிதிக்குள் நிதி என்ற அடிப்படையில் 50,000 கோடி ரூபாய் மூலதன நிதி போன்ற மத்திய அரசின் நடவடிக்கைகள் உதயம் பதிவுக்கான ஆன்லைன் முறையில் புதிய தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்வதை ஊக்குவித்துள்ளது.